வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஓகே சார், அட்டு படத்துல பாத்தீங்க அப்படின்னா பயங்கரம் தான் சொல்லலாம், அதை விட தூணு சொல்லலாம். ஏன்னா அதுல ஒரு கியூட் லவ் இருந்தது, அதே மாதிரி வந்து சண்டைகள், கத்தி அப்படி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இந்த கதாபாத்திரத்தை எப்படி சூஸ் பண்ணீங்க, எப்படி வந்தீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர், அந்த கதை கேட்கும்போது இதுக்கு நான் ஆப்டா வரணும்னு ஃபர்ஸ்ட் டைரக்டர் கேட்டேன். ஒரு கூட இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, இல்லை இந்த கேரக்டர் செட் ஆக மாட்டார், ஏன்னா நார்த் மெட்ராஸ் படம், செட் ஆகுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்டாங்க. ஓகே, சில இடத்துல அவமானங்கள் அசிங்கப்பட்டேன். சரி ஓகே, ஏன்னா டைரக்டர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. ஓகே, அதனால வந்து சரி இறங்கி ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி வட சென்னை பையனாக ஆகணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நார்த் மெட்ராஸ் சைட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்தேன். அடித்து நிறைய கேங்ஸ்டர் அந்த மாதிரி அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக படம் பண்ணியிருக்க முடியாது. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. கை நிறைய கண்ணனில் கூட இந்த ஆட்டோ தட்டுறது கூட ஒருத்தரோட மேனரிசம் தான் இங்கே அப்படியே காப்பிடித்தேன். நிறைய விஷயம் அவங்கள மக்களை பார்த்து நான் இந்த கேரக்டரை உருவாக்குனேன். டைரக்டரோட சப்போர்ட்டோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுத்தது சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து அந்த ஏரியா மக்கள் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க, அதான் எனக்கு பெரிய ப்ளஸ். ஏன்னா அங்கே போய் கலாச்சி ஏன்னா மொதல் எடுத்தோன்னு சொல்லிட்டாங்க, நார்த் மெட்ராஸ் அப்படி இப்படின்னு பயன்படுத்திட்டாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தெரியுது இவ்வளோ அன்பான மக்கள் அங்கே இருக்காங்க. எதுவாக இருந்தால் மனசில் வச்சுக்க மாட்டாங்க. நம்மளாக இருந்தால் கூட நம்ம மனசில் ஒன்று வச்சுப்போம்னா வெளியே சொல்ல மாட்டோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது, உண்மையாக இருந்தால் உயிரை கொடுப்போம், இல்லையா படம் மயிர் சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி சரி, ஓகே, சூப்பராக சொன்னீங்க சார் அந்த எக்ஸ்பீரியன்ஸை. அடுத்தது சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டுருந்தீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன், கான்ட்ராக்டர், பில்டிங் மெட்டீரியல் கான்ட்ராக்டர் சப்ளை பண்ணியிருந்தேன். ஓகே, சூப்பர் சூப்பர். பிஸ்னஸ் பண்ணிட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா சினிமாவுக்கு வரணும்? இல்லை, உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியம், எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. என்னோட நண்பர் வந்து ப்ரொடியூசர், அதான் அட்டோட ப்ரொடியூசர் அண்ணா. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நண்பருக்காக சான்ஸ் கேட்க போனான். அவர் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தார். அப்போ வந்து அப்போ இந்த மாதிரி படம் ஆரம்பிக்கிற டைமு, அந்த டைம் என்ன என்ன கேட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு செட் ஆகணும்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து உள்ளே போனால், அதுக்கப்புறம் கூட சொன்னேன் பார்த்தீங்களா, டேரக்டர் கதை கேட்டான். கேட்டோன்னு ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த அட்டு படம் வந்து ஃபஸ்ட்டு 2008 ஆரம்பித்து படம் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த 2008 யார் நடித்தாங்கன்னா அமலாபல மேடம் தான் நடித்தாங்க. அதுக்கப்புறம் 2012 நாங்கள் எடுத்து ஆரம்பித்தோம். இப்போ சார், அது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அடுத்தது வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கத்தியை வந்து சொல்லிட்டு இருந்தது. அது பார்த்தோன்னா எனக்கே வந்து உண்மையான சார் வந்து எப்படியோ வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உண்மையாக எல்லாமே பார்க்கும்போது அது உண்மையாக அது பார்க்கும்போதே ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து ரவுடி மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக உண்மையாகவே நீங்கள் ரவுடியா? ரொம்ப சாஃப்ட்டுங்க. நான் வந்து பிஇ வேளமால் இன்ஜினியரிங் தான் முடித்தேன். அதுதான் சொன்னால் நார்த் மெட்ராஸ் மக்களும் கேங்ஸ்டர் உள்ள அவங்க தான் எனக்கு பயங்கர சப்போர்ட். அண்ட் பாண்டியன் மாஸ்டர் எனக்கு பயங்கர சப்போர்ட். ஆனால் சிலம்பம் செடி குச்சி நிறைய கற்றுக்கிட்டு அப்போ மாஸ்டர் தான் ஒரு ஒரு நாள் சொன்னாப்போனா இதில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமான்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணும்போது அப்போ இந்த கத்தி மேட்ரு எடுக்கும். சரி, டம்மி கத்தி எனக்கு பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரிஜினலாக போயிடலாம் மாஸ்டர்னு சொன்னேன். சரி, ரிஸ்க் எடுத்து ஒரு 3 அதுக்காக ட்ரைனிங் பண்ணேன். ட்ரைனிங் 3 மூணு மாதம் ட்ரைனிங் பண்ணேன். ஏன்னா ஒரிஜினல் கத்தி 2.5 கிலோ விரலில் நிற்கணும். அதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணேன். மாஸ்டர், எங்கள் டைரக்டர் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அது வந்து எனக்கு என்னென்ன பயம்னா, ஒரு பெரிய ஹீரோ பண்ணால் ஏற்றுப்பாங்க, எங்களுக்குள்ளே அந்த பயம் இருந்துச்சு. ஒரு பெரிய ஹீரோ பண்ணால் ஏற்றுப்பாங்க, நம்ம புதுசு நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு உள்ளுக்குள்ளே பயம் இருந்துச்சு. ஷோ பார்த்தோன்னா உயிரே வந்துச்சு, வா ஏற்றுக்கிட்டாங்க. அதான் சார், ஆக்சுவலாக வந்து அது பார்க்கும்போது பிரமிப்பாக இருந்தது. அப்படியே ரவுடியாட பயங்கரமாக சான்ஸே இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து லவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது க்யூட் லவ்வாக இருந்தது. அட்டு படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது லவ்லாம் இருந்தால் அந்த ஹார்மோன் அப்படிலாம் சேஞ்சாகும். ஏன்னா அது நடிக்கிறது அப்படின்னா வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உண்மையாக லவ் பண்ணுறத விட லவ் பண்ணிடலாம், பட் வந்து நடிக்கிறதுனா ரொம்பவே கஷ்டம். இந்த ஹார்மோன் ஏதாவது சம் சேஞ்ச் அப்போ ஃபீல் பண்ண விஷயம் என்ன? இல்லை, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக நடிக்கணும். ஏன்னா டேரக்டர் வந்து அந்த கதையை உருவாக்கியிருக்காங்க, அவங்களோட ஃபீல் நம்ம கொண்டு வரணும். ஏன்னா அதுக்காக வாழ்ந்துருக்காரு எங்கள் டைரக்டர் 4-5 வருஷமாக. அதுக்காக வந்து ரிசர்ச் பண்ணி இந்த கேரக்டர் எப்படியா இருக்குன்னு சொல்லி அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதான் அப்படி நடித்தேன், அவ்வளோதான். அதில் நடிக்கணும், அவ்வளோதான். ஓ டேக் ஓகே, அவங்க அந்த டென்ஷன் தான் இருக்குமே தவிர மற்ற எதுவுமே மைண்டில் நிற்காது. பரவாயில்ல, டைரக்டராக வந்து நம்ம நடிக்கணும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லவ் பற்றி பேசினா உங்கள் லைஃப்பில் ஏதாவது லவ் அத்லெட் பேசிக்கலி.
அதனால நமக்கு அந்த மைண்ட் அப்போ தோணல தோணல இப்பயும் தோணல இல்லையா இப்போ என்ன அதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்போர்ட்ஸ் முடிக்கவும் அடுத்ததெல்லாம் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க 24 வயசுலேயே கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஓகே நமக்கு அப்படி தோணல சரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபை லவ் பண்ணாங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க ஒய்ஃபை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்பொழுதுமே நீ ஹாப்பியாக இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லை சார் இப்போ கேமராவுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே ஐயோ கேமரா ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் கேமரா பார்க்குறீங்க ஸோ அந்த இடத்துல என்ன நினச்சிங்க ஃபஸ்ட் டைம் கேமரான்னு சொல்கிறத இன்னொரு விஷயம் சொல்கிறேன் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மேக்கப் போட சொன்னாங்க சரி போடும்போது கண்ணு கீழே டச் பண்ணியிருந்தாங்க சார் மேலே பாருன்னு சொன்னாங்க டப்புன்னு மேலே பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த கண்ணை இந்த ஐபால மட்டும்தான் தூங்கணும் எனக்கு அப்போ தெரியாது சார் மேலே பாருங்க அப்படி மொட்டை மேலே பார்த்தா சிரிச்சிட்டாங்க புரியுதா நான் சொல்கிறது மேக்கப் டச் பண்ணும்போது மேலே பாருங்க இப்படி பார்ப்போம்ல எனக்கு அது தெரியாது அது மட்டும் இல்லை ஃபஸ்ட் டைம் கேமராவில் பண்ணும்போது எடுத்தோன்னே லவ் சீக்வன்ஸு இங்கே 13 டேக் 14 டேக் போச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் எடுத்தோன்னே ஏன்னா ஃபஸ்ட் டைம் கேமராவில் நடிக்கேன் லவ் போஸ்டன் போகும்போது ரொம்ப பயந்துட்டேன் போயிட்டு இருக்கும்போது எங்கள் டைரக்டர் பின்னாலேருந்து ரிஷி அருண் இதை பண்ணுங்க என்னோடய ஒரிஜினல் பேர் அருண் படம் ரிலீஸ் ஆகும்போது தான் ரிஷின்னு மாற்றினேன் அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல என்ன சார்னு சொல்லி எனக்கு தெரியாதுல்ல அவங்க சொல்ல சொல்ல நடிக்கணும்னு அந்த டைமில் எனக்கு எங்கள் டைரக்டர் நிறைய சொல்லி கொடுத்தாரு எனக்கு ஃபோக்கஸ்னால் என்ன அதுன்னு சொல்லி எங்கள் டைரக்டர் வந்து அதாவது ஸ்கூல் அதாவது ஒரு காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் லைஃபை ஒரு நம்ம எப்படி கற்றுக்குறோமோ அதுமாதிரி எங்கள் டைரக்டர் பக்காவாக கற்றுக் கொடுத்துட்டாங்க சினிமாவை சார் அந்த கை நிறைய கண்ணும் அந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராக போனது அது நீங்கள் சாங் பாடினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் தொண்டை பிரச்சனை வருங்க சார் அட்லீஸ்ட் ஒரு 2 லைன் எங்களுக்காக பிரச்சனை எனக்காக சார் கை நிறைய கண்ணாடி வளையல் சத்தம் அவ்வளோதாங்க சூப்பர் சூப்பர் சார் நீங்கள் எனக்காவது ரெண்டு வரையும் பாடலை இதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்களோட மியூசிக் டைரக்டர் போபசிச்சன் தான் ஓகே அவங்க அப்படி ஒரு சாங் போடலாம் நான் வெளியே தெரிஞ்சிருக்க மாட்டேன் அதான் உண்மை ஓகே அதனால் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹீரோ அடுத்தது என்ன அப்படின்னா அந்த சாங் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் சொன்னீங்க டேக் எடுக்கிறதுனா அது எதை எப்போ இருந்தாலும் நிறைய டேக் சில விஷயங்கள் நம்ம நிறைய டேக் எடுப்போம் சில விஷயம் நம்ம சொன்னால் ஓகே அப்படின்னு நம்ம போயிட்டு இருவோம் நீங்கள் நிறைய டேக் எடுத்த விஷயம் அப்படி சினிமாவில் அப்படின்னா எது எந்த விஷயம் வந்து நீங்கள் அதிகமாக டேக் எடுத்தீங்க அதான் அந்த ரொமான்ஸ் லவ் சீக்வன்ஸ் ஓகே மற்றபடி ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக் தான் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு போயிட்டு ஏன்னா பாண்டியன் மாஸ்டர் எங்கள் டேரக்டர்லாம் வந்து முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகே ரொமான்ஸ் அவங்க சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல ஓகே அதனால அந்த ஸ்பாட்டில் நம்மளுக்கு அது கொஞ்சம் சிக்கலாயிருச்சு ஃபஸ்ட்டு ரொமான்ஸ்னா எப்படி எப்போ வந்தது அதாங்க அட்டோட ஃபஸ்ட்டு சீனு ஃபஸ்ட் நாள் ஓ அப்போ தான் வந்தது ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் சீனு அதுதான் ஓகே ஓகே சூப்பர் சார் சூப்பராக வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிட்டுருங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ அடுத்தது வந்து மருஜுவனா படத்தில் வந்து நீங்கள் வந்து அதாவது என்ன அப்படின்னா எப்பொழுதுமே வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும்போது எல்லா கேரக்டர் ரோலுமே வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ரவுடியாக பண்ணிவிட்டு போலீஸை ஆப்டாக பண்ணியிருக்கீங்க ஸோ அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் சொன்னது கரெக்டான நல்ல கேள்வி தான் தேங்க்யூ ஏன்னா ரவுடிசம் பண்ணுறது பண்ணி மக்கள் ஏற்றுக்கிறது பெரிய விஷயம் ஓகே இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு வந்து கத்தி எடுத்தேன் இப்போ லத்தி எடுத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா அதில் வந்து நான் ரொம்ப உள்ளே பூந்து அடாப்ட் ஆகிட்டேன் அதுலேருந்து வெளியே வந்து போலீஸாக பண்ணணும் அதுக்கு ஆப்போசிட்டு அதுக்காக நான் உண்மையில ஒரு 10 நாள் வந்து உண்மையிலே ஸ்டேஷனில் போய் நிறைய போலீஸ் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் கூட ட்ராவல் பண்ணேன் ட்ராவல் பண்ணி அதுக்கு இதுக்கு வேரியேஷன் நம்ம எதாவது காமிச்சு ஆகணும்ல ரெண்டாவது மரிஜோனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சோஷியல் கண்டென்ட் இன்றைக்கி வந்து மரிஜோனுக்கு மீனிங் என்ன தெரியுமா கஞ்சா ஆ ஓகே இது வந்து ஒரு சோஷியல் கண்டென்ட் இன்றைக்கி சமுதாயத்தில் வந்து இளைஞர்கள் வந்து போதை மூலமாக தான் நிறைய தவறு நடக்குது இன்றைக்கி வந்து நார்மலாக ஒருத்தர் தப்பு பண்ணுறது வந்து சாத்தியம் இல்லை ரொம்ப கம்மி 99% வந்து அப்படி பண்ணுறதெல்லாம் போதையில் தான் அதிகமாக தவறு நடக்குது அதை பற்றி ஒரு யங்ஸ்டரோட லைஃப்பை வந்து அழகாக காமிச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு ஏசிபியாக நான் பண்ணியிருக்கேன் சார் அது வந்து எல்லா இடத்துலையும் வந்து சார் ரிஷிக் சார் வந்து கலக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சார் அடுத்து டைனோசர் மூவியில் வந்து என்ன மாதிரி பண்ணியிருக்கீங்க ஒரு ஃபேமிலியில் ஓரியன்ட் இது காத்தாடி படம் பார்த்தீங்களா அந்த படத்தோட ஹீரோ பண்ணியிருக்காங்க நான் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு 1/2 hour நல்ல வெயிட்டான கேரக்டர் அது எனக்கு அந்த கதை கேட்கும்போதே எனக்கு வந்து ஹீரோவாக பண்ணுறதோட இதான் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினச்சேன் ஆனால் கரெக்டாக அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி தான் எனக்கு கூப்பிட்டாங்க டோலா வந்து ஒரு த்ரில்லர் ஒரு RR மூவி ஓகே அது வந்து ஒரு நார்மலான ஒரு டிரைவர் கேரக்டர் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது நான் எல்லாத்துக்குமே ஒரு வேரியேஷன் கொடுக்கணும் ஒரு மாசாவும் பண்ணணும் இறங்கியும் பண்ணணும் அந்த வேரியேஷன் கொடுத்துருக்கேன்
சூப்பராக சொல்லியிருக்காங்க. மாசாவும் பண்ண இறங்கி பண்ணணும்னு சொல்லியிருக்க எல்லாத்துக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா நீங்கள் யாரை சொல்வீங்க? கீர்த்தி சுரேஷ் மேடம். ஆஹா. ஹீரோ வந்து நான் வந்து ஒரு ஆடியன்ஸாக சொல்லும்போது தலை அஜித்தை சொல்லுவேன். அஜித். ஓகே. நான் சினிமாக்காரனாக சொல்லும்போது நம்ம விக்ரம் சாரை சொல்லுவேன். விக்ரம் சார். என் ஃபேமிலியில் ஒருத்தனாக நினைக்கிறது வந்து விஜய் சேதுபதி. ஏன்னா நான் லைஃப்பில் வந்து எனக்கு பிடிச்ச ஆக்டர் அவங்களாம். ஆனால் வந்து விஜய் சேதுபதியனை வந்து நான் ஆக்டராக பார்க்கல, என் அண்ணனா. அதாவது வந்து அப்படி தான் மக்கள் கூட பழகிட்டுருக்காரு. அவரோட கேரக்டர் வேறு மாதிரி. இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து ஜெயிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு போனதுக்கப்புறம் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்காங்க. இன்றைக்கி அவர் வந்து இப்போ நான் இடையில ஒரு பாட்டு ரெக்கார்டு படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க விஜய் சேதுபதியனை. நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்து கை மேலே போட்டு அவ்வளோ அன்பாக பழகினாங்க. என் கிட்டே மட்டும் இல்லை, இப்போ நான் ஒரு படம் பண்ண ஹீரோ என்கிட்ட அன்பாக இருக்காங்கன்னா அது வேறு விஷயம். நான் போன ஷூட்டிங் போன இடத்துல ஒரு 50 பசங்க அவங்க மேலே தோல் மேலே கை போட்டு முத்தம் கொடுத்து யார் பண்ணுவோம் அந்த காலத்தில்? அதனால் அவர் வந்து என்னோடய ஃபேமிலியில் ஒரு ஆளாக தான் பார்க்குறேன், ஆக்டராக பார்க்கல. சூப்பர் சார். உங்களுக்கு பிடிச்ச காமெடி ஆக்டர்கிட்ட யார் சொல்வீங்க? யோகி பாபு தான். யோகி பாபு சார் தான். ஏன் பிடிக்கும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல? ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக அட்டில் ஒர்க் பண்ணேன். ஓகே ஓகே. அட்டில் ஒர்க் பண்ணும்போது அவர் நார்மலாக வந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் சிரித்து சந்தோஷப்படுத்துவோம்ல. ரெண்டாவது வந்து அட்டு அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும். ஏன்னா அவர் ஆப்போசிட்டில் நடிப்பார், காமெடி அடிக்காங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண சிரிச்சிடுவேன். அதனால சில டேக் போவோம். ஜி நல்லாத்துக்கும் விட்டுருங்க ஜி ப்ளீஸ் ஜின்னு சொல்லுவேன். அதனால் இன்றைக்கி வந்து மக்கள் எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் இன்றைக்கும் தன்மையாக இருக்காப்புல, நல்லா பழகிறாப்புல. இன்றைக்கி அதாவது முதல்ல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறாப்புல. இன்றைக்கி டச்சில் தான் இருக்காப்புல. உங்களோட ஃபேவரட் ஹீரோ அப்படின்னா எல்லாத்தையும் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டேரக்டர் அப்படின்னா உங்களோட ஃபேவரட் டேரக்டர்னா நீங்கள் யார் சொல்வீங்க? வெற்றிமாறன் சார். பாலா சார் வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார்லாம் அந்த அசுரன் பார்த்துங்க வேற லெவலுங்க. உண்மையிலே சொல்கிறோம் அவர்லாம் லெஜண்ட். ஓகே. இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சிட்டு நார்மலாக போயிட்டு இப்போ அடுத்த ஏதோ ஒரு படம் முடிச்சு இட்டு கொடுத்ததுக்கப்புறம் கூட தலக்கணம் இல்லாமல் அடுத்த படத்துக்கு போயிடுறாங்க. அதனால் அவரோட கேரக்டர் வைஸும் சரி அவரோட எடுக்கிற சூஸ் அதாவது வந்து என்ன ஆடுகளம் அவர் எடுக்கிற பாருங்கள் ஆடுகளம் வித்தியாசமான ஸ்டோரி கொடுக்குறாங்க. அதனால் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர் சார். உங்களுக்கு பிடிச்ச பாட்டுனா இந்த பாட்டை எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாது, இந்த பாட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன பாட்டு சொல்வீங்க? நான் ஏன் சங்கமாக சொல்லுவேன். சூப்பர் சூப்பர். கை நிறைய கண்ணாடி தான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் சார். அது மட்டும் இல்லாமல் பாட்டு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த சாங் சொல்லியிருக்கேன். இந்த படத்தை பார்த்தேன் என்னால் இது ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்னா எந்த படம் சொல்வீங்க? அசுரன் தான். இதை எந்த விஷயத்தில் நீங்கள் அதில் ஃபீல் பண்ணீங்க? அது வந்து என்னென்னா படம் பார்த்த ஃபீலே இல்லை. அதாவது வந்து நம்ம ஒரு கதைக்குள்ளே போய் நம்ம உள்ளே இன்வால்வ் ஆகணும். ஓகே. நான் அது உள்ளே இன்வால்வ் ஆனேன். ஏன்னா அந்தளவுக்கு அவன் தனுஷனா நடிப்புலாம் வேற லெவல். உண்மையிலே சொல்கிறான் அவருக்குலாம் வந்து கண்டிப்பாக ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த எல்லாத்துக்குமே ஒரு அவார்டு கொடுக்குறோம். அதே மாதிரி கை நிறைய கண்ணாடி வந்து இன்றைக்கி ரீச் பண்ண விட்டது யாருன்னா கண்டிப்பாக வந்து ஏன்னா அட்டு வந்து ஒரு சின்ன படம். ஓகே. அந்த டைமில் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு அதனால் மக்கள்கிட்ட ரீச் ஆகலை. சாண்டி மாஸ்டர் தான் வந்து இன்றைக்கி அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகும். ஏன்னா எல்லா ஃபங்க்ஷனையும் டான்ஸ் ஆடி எங்கள் அந்த சாங் வந்து வெளியே கொண்டு வந்து சாண்டி மாஸ்டர். ஓகே. சூப்பர் சூப்பர் சார். லைஃப்பில் இன்ஃப்ரெஷனாக அப்படின்னா ஒன்று இருக்கும். இன்ஃப்ரெஷனாக நீங்கள் என்ன சொல்வீங்க? புரியல. இன்ஃப்ரெஷனாக ஒன்று இருக்கும்ல இன்ஸ்பிரேஷன். ம், எஸ். நல்ல நல்ல ஆர்டர் பண்ணும் நடிக்கணும். ஓகே. கொஞ்சம் பேர் ஆகணும் அவ்வளோதான். ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் அவங்களும் கொடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷம் சார் உங்கள்கிட்ட பேசினதில். ஐ எம் ரியலி ஹாப்பி. உங்களை பற்றி இவ்வளோ நேரம் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுப்பா. நான் மட்டும் தெரிஞ்சது இல்லாமல் மக்கள் எல்லாமே வியூஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. எங்களுக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததில் ரொம்பவே நன்றி சார். மீனாட்சி சேட்டலைட் சேனலுக்கு வந்து நான் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா என்னை இன்வைட் பண்ணி இவ்வளோ விஷயம் வந்து ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு நல்ல எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறது நீங்கள் தான். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து உங்களுக்கு தான் ஃபஸ்ட் நன்றி சொல்லி ஆகணும். ரொம்ப நன்றி சார். ஏன்னா உங்கள்கிட்ட பேசுனதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய சக்ஸஸ் பண்ணோம். இந்த படம் இல்லை ஏகப்பட்ட படத்தை வந்து எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி கொள்ளணும். அது மாதிரி உங்களுக்கு வெரி ஆல் தி பெஸ்ட். எப்பொழுதுமே சக்ஸஸ் அடையும். எதுவாக இருந்தாலும் வந்து அது வெற்றி அடையும்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.